Hello friends, welcome to NV to Samayal. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ப்ரமோஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க குற்றால குரூப்போட நாங்க இந்த வீக்கெண்ட்ல குற்றாலத்துக்கு கிளம்பியாச்சு. ஒரு 20 பேர் சேர்ந்து குற்றாலத்துக்கு போயிருந்தோம். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ தான். நாங்க வந்து அங்க குற்றாலத்துல பிஎஸ்வி மகிழ்ச்சி இல்லத்துல தான் வந்து எப்பயுமே வந்து ஸ்டே பண்ணுவோம். அந்த மகிழ்ச்சி இல்லத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ அந்த மகிழ்ச்சி இல்லத்தில் நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணலாம். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடு. பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்குது. ஹை கிளாஸ் 3-star ஹோட்டல் மாதிரியே இருக்கும். பார்க்கும்போது நல்லா க்ளீனாக இருக்கும். எல்லாமே சுத்தமாக இருக்கும். இந்த வீடு வந்து 3-bedroom உள்ள வீடு. இது கூட 2-bedroom உள்ள வீடு. ரெண்டு வீடு எடுத்திருந்தோம். நாங்கள் மிட்நைட் 2 மணிக்கு வந்து குற்றாலத்துக்கு வந்து இறங்கினோம். அப்படியே 2:30 மணிக்கு எல்லாருமே வந்து 5 hours குளிக்க போயிட்டோம். குளிக்க போயிட்டு வந்து எல்லாருமே ஒரு தூக்கம் தூங்கியாச்சு. தூங்கி காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய பிஎஸ்வி மகிழ்ச்சி இல்லம். சந்தியாகுட்டி தெரியும். வாங்க குற்றாலத்துல ஸ்பெஷல் காஃபி சாப்பிட போலாம். நம்ம ஊர்ல வெறும் காஃபி மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆனா குற்றாலத்துலதான் காஃபியோட சேர்த்து கேசரி ரத்த பொரியல் எல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிடுறது வெறும் வடை மட்டும் கொடுப்பேன். இங்கே மிஞ்சி போனேன். இங்கே பாரு சூப்பராக எப்படி ரத்த பொரியல் கேசரி. அடாடாடாடா, இதுதான் குற்றாலம். இந்த குற்றாலத்தில் இந்த ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிடுங்களேன். அந்த தண்ணிக்கு அதுக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். மனித இனத்தின் முன்னோடி நம்மளுடைய ஆஞ்சநேயர் வேன் மேல உட்கார்ந்திருக்காரு. ஒரு குரங்கு எத்தனை குரங்குகள் வேட்கை பார்க்கிறது. இவங்க தான் வந்து புவிதா. எங்க கேங்லயே இவங்க தான் ரொம்ப குட்டி. இவங்கள வச்சுதான் எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ மேகமாக இருக்குது. அங்கே மலையில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் லோக்கல் ஃபால்ஸில் எங்கேயுமே குளிக்க விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டுருக்கோம். எந்த ஃபால்ஸு? மேக்கரை. மேக்கரை இல்லை, மேக்கரை. மேக்கரை, மேக்கரை இல்லை. இப்போ காலையில் எல்லாரும் இட்லி மட்டன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே கிளம்பி அப்படியே வண்டியில சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியில ஏறிடுவாங்க. தர்ஷன் சாப்பிட்டாச்சா? அண்ணி ஹாய் ஹாய் ஹாய். ஏ கையில இருந்தாங்க இருந்தாரு. ஆமா ஃபால்ஸுக்கு போகிற வழி ஃபுல்லாக தென்னை மரம், பசுமையாக இருக்கும். அந்த ஏரியாவே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பசுமையாக நல்லா பார்டர்ல. ஆமாம், அதனால ஃபால்ஸ் கிட்டக்க வந்துட்டோம் நாங்கள். இதுதான் ஃபால்ஸ் பக்கத்தில். இதுக்கு உள்ளே போய் நடந்து போகணும். உள்ளே போய் மேலே ஏறி திருப்பி கீழே இறங்கி போனால் தான் நமக்கு ஃபால்ஸ் வந்து வரும். குற்றாலத்துக்கு போனா எல்லாரும் மலையும் தண்ணியும் காட்டினா இவர் புழுவும் பூச்சியும் காட்டிட்டு இருக்காரு பாருங்களேன். அப்படியே ரெஸ்ட் எடுக்க வந்து உட்காந்துட்டாப்ல. அதனால உட்காந்துட்டீங்க.
பக்கத்துலயே உங்க பாபாவுக்கும் ஒரு இடத்த போடுங்க, அவரும் வந்து எலக்ட்ரிசிட்டி உட்காந்துருவாரு. இது வந்து ஃபால்ஸுக்கு போற வழி, அது வந்து பிரைவேட் ஃபால்ஸு, மேக்கரையில் இருக்கக்கூடியது. இங்க வந்து அங்கே நடந்து போய் கீழே இறங்கி போறோம் குளிக்கிறதுக்கு. ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் நடந்து போகும்போது. ஃபுல்லாக சைடில் ரெண்டு சைட்லேயும் மரம் செடி கொடிகளாக தான் ஃபுல்லாக இருக்கும். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நல்லா உட்காந்து குளிக்கிறது மாதிரி இருக்குது. ஒரு அஞ்சு நிமிஷம் தலையை காட்டிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் முதல்ல இறங்கி ஆழம் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே ஃபுல்லாடி ஃபாலோ பண்ணிக்கிறோம். முதல்ல அண்ணன் இறங்குறாரு, அடுத்து அண்ணி இறங்குவாங்க. ஆழத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் உமாவும் மெதுவாக இறங்குவோம். கேட்டீங்களா, எங்கள் அண்ணி செஞ்சிருவோன்ட்டாங்க. குளிக்கிறதுதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லைக்கா. மேலே போய் அங்கே இறங்கி குளிக்கிறதுக்கு இது எவ்வளோ? சரிம்மா, இது நல்லா இருக்குமா இங்க? நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் இந்த ஃபால்ஸில் குளித்தோம். மற்றவங்களாம் வேற ஒரு ஃபால்ஸில் போய் குளித்தாங்க. இந்த ஃபால்ஸ்லேயே வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தான் விழுந்தது. வேகமாக விழுந்துச்சு. இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் விடுவாங்க. ஃபேமிலி ஃபேமிலியாக ஒரு பத்து பேர் இருந்தாங்க ஃபேமிலி அப்படின்னா அந்த பத்து பேர் மட்டும்தான் போய் குளிக்க முடியும். அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் மட்டும்தான் போய் குளிக்க முடியும், மற்ற யாரையும் விட மாட்டாங்க. நாங்கள் குளிச்சுட்டு மேலே ஏறி வந்தப்பறம் தான் அடுத்த ஃபேமிலியை வந்து உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபால்ஸில் அந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் ஏன் தலையை அப்பப்போ தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க? ஆ, எதா கல்லில் வந்து விழுந்துருச்சுன்னா அதனால தான் நான் சேஃப்டிக்கு கை வச்சுக்கிறேன். ஏன் ஹெல்மெட்டை வேணாம் போட்டுக்கோங்களே? நனையாமல் குளிக்கலாம்ல, தலை நனையாமல் குளிக்கிறதுக்கு அடுத்த தடவை நான் ஹெல்மெட்டை ஹெல்மெட் மறந்துடாமல் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, ஒரு 15 நிமிஷம் தான் குளிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கூப்பிட்டாங்க, நாங்கள் மேலே ஏறி வந்தாச்சு. வர வழியில திருமலை கோயிலுக்கு போயிருந்தோம். திருமலை குமாரசாமி கோயில் அது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த திருமலையில் மேலே முருகர் கோயில். முருகன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார், பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த இயற்கை அழகை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. வாவ், சூப்பரில்ல. திருமலை குமாரசுவாமி கோவில் அதான் படியில் தான் மேலே ஏறி போனோம் நாங்கள். கோயில் வாசல் வரைக்கும் கார் வேன்லாம் போயிடுது. அங்கேருந்து ஒரு 15 படி ஏறி போனால் கோயில் வந்துடும். சிலர் வந்து கீழேருந்தே வந்து படியில் ஏறி வராங்க. காற்று பாருங்கள் எப்படி வீசுதுன்னு சொல்லி. கேமராவை எப்படி சுற்றி தள்ளுது அப்படியே ஆளுங்களே. கோயிலோட முன்புறம் இதுதான். இதில் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா சேலை இல்லைனா சுடிதார் தான் போட்டுட்டு போகணும். நைட்டி போட்டுட்டு போகிறவங்களுக்கு இங்கே அலோட் கிடையாது. நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே போனனால எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் நைட்டியில் தான் வந்தாங்க. நாங்கள் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் சுடிதார் போட்டிருந்தோம். அதனால் நாங்கள் மட்டும்தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். நான் ட்ரௌசரு, அதனால் என்னையும் வெளியே நிப்பாட்டிட்டாங்க. ஜென்ஸுக்கும் அதே மாதிரி தான், வேஷ்டி பேண்ட்டு தான் போட்டுட்டு போகணும். ட்ரௌசர் போட்டுட்டு போனால் இங்கே அலோடு கிடையாது. வேணால் துண்டு வேணால் கட்டிக்கலாம். கீழே இறங்கி போகிறோம். அது ஏறி வர்ற பாதையா?
நாங்கள் அங்கே இருக்கும்போது சரியான மழை எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த மழை செடி கொடிகள் எதுவுமே தெரியலை. அவ்வளோ மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுச்சு. மழை பெஞ்சு பிடிச்ச உடனே அந்த இடம் ஃப்ரெஷ்னஸ் பாருங்க. வெஹிக்கிள்ஸ் பூரா அப்படி கீழே விழுந்து கிடக்கு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. சிக்கன் சாப்ஸ், மட்டன் குழம்பு, வெங்காய பச்சடி, மசாலா உருளை, உருளைக்கிழங்கு, வெஜிடேரியன், பாலன் ரசம், பிரியாணி. எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து முதல்ல குஸ்கா, உருளைக்கிழங்கு, காளான் கிரேவி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. முதல்ல அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்வெஜ்காரங்கெல்லாம் சாப்பிடல. ஒரு ஐட்டம் வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உண்டமயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா? சாப்பிட்டுட்டு போய் நல்லா ஒரு தூக்கம். சாயங்காலம் 5 மணிக்கு தான் எந்திரிச்சோம். மத்தியானத்துலேருந்து இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கேயும் பாருங்கள், மேகம்லாம் பயங்கர இதாக இருக்குது. அங்கேயும் மேலெல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு குளிக்க, நாளைக்கெல்லாம் குளிக்க விடுறாங்களோ இல்லையோ தெரியலை. இப்பயும் சாரல் தான். நல்ல சீசன், நல்லாயிருக்கு. சூப்பரான சீசனாக இருக்குது. நாங்கள் இப்போ அப்படியே வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். சாயங்காலம் சும்மா அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சிப்ஸ் வாங்கப்போ. சிப்ஸ் வாங்க, அல்வா 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 சிப்ஸோ இல்லை அப்படியே இது பார்க்குக்கோ அப்படியே போகிறோம் கிளம்பி. ஆனால் அல்வா வாங்கி தாங்க, சூடு அல்வா சாப்பிடலாம். வாங்க. நம்ம ஒரு ஷாப்பு பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சு சாயங்காலம் ஒரு போண்டா, வெங்காய போண்டா போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. வெங்காய போண்டா வித் காஃபி, சூப்பர். நானும் எங்கள் சித்தியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். உட்காந்த இடத்துலையே கொண்டு வந்து வடையும் காஃபியும் கொடுத்தாங்க. வித் டீ காஃபி, காஃபி. ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். கடைசியில் பெரியவங்கள்லாம் புளியரை கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, புளியரை கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்போ லேட் ஆகிடுச்சி கிளம்பும் போதே. அங்கே போய் சேரும் போது 7 மணி ஆகிடுச்சி. ரொம்ப இருட்டுடுச்சு. வியாழ பகவானுக்கே தனியாக இருக்கக்கூடிய கோயில் வந்து இந்த புளியரை கோயில். ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் உள்ள. பாத்திரா பாத்திரா பின்னாடி தட்டிடாம்டா. புளியரை கோயிலில் இருக்கிறோம் இப்போ. இந்த கோயில் தான் நாங்கள் வந்ததே 7 மணிக்கு தான் வந்தோம். 8 மணி ஆயிடுச்சு. புளியரை கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்து எல்லாரும் உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க ஃபேமிலியோட செட் செட்லாம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தி இடம் பார்த்துட்டு எங்கள் சித்தப்பா பக்கத்தில் நிற்கிறாரு. எல்லாம் ஒரு வழியாக உட்காந்தாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், குரூப் ஃபோட்டோ. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது புவிதா ஒரே டான்ஸ் தான் வேனில். பாட்டு போடுற வேண்டியதான் அவள் போட்டு ஆடு பாருங்கள், சூப்பராக ஆடிட்டுருக்கா. புளியரை கோயிலேருந்து வரும்போது மறுநாளுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வேண்டியிருந்தது, அதனால் ராமச்சந்திரா கடைக்கு போயிருந்தோம். அது பக்கத்தில் ஒருத்தர் புல்லட் வண்டியில் வச்சு பாபிக்யூ பண்ணிகிட்ருந்தாரு. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, வெறுமனே வேடிக்கை தான் பார்த்தோம். அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். இது நாங்கள் தங்கியிருந்த பிஎஸ்வி மகிழ்ச்சி இல்லத்தோட நைட் வியூ பாருங்கள். குற்றாலத்தில் ஃபைவ் ஃபால்ஸ் போகிற வழியில் வைரம்ஸ் நகர்ந்து ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பிஎஸ்வி மகிழ்ச்சி இல்லம் இருக்குது.
இந்த பிஎஸ்வி மகிழ்ச்சி இல்லத்தோட சேர்ந்தது தான் இந்த ராயல் சைன் அப்படிங்கிற வீடும். இங்கே மொத்தம் 34 வீடுகள் வந்து இருக்குது. இங்கே லிஃப்ட் வசதி கிடையாது. நீங்கள் வயசானவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழ் வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வயசானவங்களுக்கு. ஆனால் மாடிலையும் நல்லா ரூம்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அக்கா, இந்த பிஎஸ்வி மகிழ்ச்சி இல்லம் இப்போ ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதனுடைய இதை பத்தி சொல்லுங்க, வீட பத்தி சொல்லுங்க. நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அருமை. இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் நாங்க திரும்ப திரும்ப இங்க வந்துட்டே இருக்கோம். இது 3வது வருஷமாக்கா இங்க வரோம். நாங்க இது 2வது வருஷம். 2வது வருஷமா? சரி. எல்லாத்துக்குமே வைஃபை அமைஞ்சிருக்கு, அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா. இப்ப நாம இப்பதான் வந்து 3 பெட்ரூம் இருக்கிற இதை எடுத்திருக்கோம். இது வரைக்கும் 2 பெட்ரூம் இருக்கிறதா எடுத்திருந்தோம். இந்த தடவை 3 பெட்ரூம் இருக்கிறதா நாம எடுத்திருக்கோம். இதுவும் நல்லாதான் இருக்கும் இல்லையாக்கா? ரொம்ப நல்லா. அங்க சித்தி இந்த வருஷம் தான் வந்திருக்கீங்க நீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா. ரூம் எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நீட்டா வச்சு எல்லாமே. என் நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போ வந்தாலும் இதையே புக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சீசன் நல்லா இருந்தது. தங்கி இருக்கிற இந்த இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. மெயின் ஏரியா இந்த 3 பெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம். வந்து ஃபேமிலியோட தங்க, ஹாலில் உட்காந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக அரட்டி அடிக்க, என்ஜாய் பண்ண, எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சித்தி, நீங்களும் இப்போ தான் வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் மகிழ்ச்சி இல்லத்துக்கு, எப்படி இருக்கு சொல்லுங்க? இந்த வருஷம் நான் வந்தது ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே கன்வீனியண்டா நல்லா இருக்கு. கிச்சன் தனியா இருக்கு. எங்களை எந்த விதத்திலையும் கிச்சன் டிஸ்டர்ப் பண்ணல. அது தனியா இருக்கிறதுனால நாங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணோம். நல்லா இருந்தது. குழந்தைங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எல்லாருமே வந்து நல்லா ஜாலியா இருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. இவங்களும் இப்பதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. உங்களை உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க இருந்த இடம் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இந்த டூரே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மகிழ்ச்சி இல்லைன்ற பேர் எடுத்துக்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள வர்றப்ப வந்து 3-ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வர மாதிரியே நல்ல ஃபீலிங் இருந்துச்சு. இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கனால ரொம்ப நல்லா அனுபவிச்சு ரசிச்சு சூப்பரா இருந்துச்சு. விளையாடுறதுக்கு நல்லா ஸ்பேசியஸா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபேமிலியா வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ.